ஸோ பானாய் கொஞ்சம் லைட்டாக சுடணுமாமா? அப்படியே பானாய் வச்சு பாலில் ஊற்றணும். ஓகே. வைட்டமின் டி ஹோல் மில்க் ஒரு ஃபுல் கேன் போர் பண்ணுறோம். ஃபுல் கேன் ஒன் கேலன். பால்கோவா தெரட்டிப்பால் எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பால் சுட ஆரம்பிச்சிருக்கு. இது எவ்வளோ நேரமாக வைக்கணும்? இது 3 மணி நேரத்துக்கு ஆகணும். நல்லா காய்ச்சி சுருங்கி வரணும் பால். ஓகே. கலக்கி விடணுமா அப்பப்போ? அப்பப்போ கலக்கி விட்டுக்கணும், அடி பிடிக்காத பார்த்துக்கணும். ஓகே. அப்பப்போ கலடி விட்டு. ஹையில் வச்சிருக்கியா அப்போ நீ இதை? ஹையில் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சா போதும். மீடியமில் வச்சு கலரி கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியமில் வச்சா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஆனால் நிதானமாக தான் பண்ணணும், இதுக்கு பொறுமை வேணும். ஆ சரி. சூப்பர். பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ நேரமாக அது போகணும்? அது இன்னும் நிறைய போகணும். ஓகே. 1.5 மணி நேரம். ஸோ இன்னும் அப்படியே விடுவோம். அப்பப்போ கலரின் இருக்கோம். இன்னும் ஆயின்னு இருக்கு. ஓகே. இப்போ இன்னும் ஆயின்னு ஒரு 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. நாங்கள் மில்கை போட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அப்டேட் பார்க்கலாம். இப்போ அப்ராக்சிமேட்லி 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் ஆயிருக்கு. 11:15 நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து மணி இஸ் 1:55 PM. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இல்லைம்மா? 1 ஹவர் ஆகும். இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகணும் போல இருக்கு. ஸோ லெட்ஸ் கீப் டூயிங் த சேம் திங். கலர்லாம் இன்னொரு அப்டேட் ஒரு 1/2 ஹவரில் தரேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு எப்படி அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்குன்னு. ஸோ இன்னும் நல்லா ஆகணும். இப்போதைக்கு இதில் வந்து எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. ஜஸ்ட் மில்க்கு நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் திக்காக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ ஃபார் ஒன்றுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ப்யூர் மில்க். அப்பப்போ கலரி விட்டுண்டு இது ஒன்று மட்டும்தான் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் எவ்வளோ நேரத்தில் ஆட் பண்ணலாமா? 1 ஹவரில் வெள்ளமா? ஓகே. வெல்லம் தான் ஆட் பண்ணுமா இல்லை சுகர் ஆட் பண்ணலாமா? என்னமோ யார் யாருக்கு எது எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. வெல்லம்னா வெல்லம், ப்ரௌன் சுகர், சக்கரை, எது வேணாலும் பாபா இஷ்டப்படி ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, திருப்பி ஒரு அப்டேட் வரும் இங்கே கொஞ்ச நேரத்தில். ஸோ இப்போ வந்து வெல்லம் கலக்க போகிறா. ஸோ குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. சின்ன டம்ளரில் ஃபுல்லாக வெல்லம். அந்த டம்ளர் கம்மிமா? இன்னொரு தடவை. அந்த டம்ளரில் ஃபுல்லாக வெல்லம் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸோ ஃபார் இப்போ என்ன டைமு? டைம் 2:05. கொஞ்சம் ஜாஸ்தி சர்க்கரை வேணுங்கிறவா 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. சின்ன டம்ளர் இதில் ஒரு ஃபுல் சின்ன டம்ளர் ஜாகரி ஓர் ஒயிட் ஒரு ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதை திருப்பி என்னமா கலக்கி விடணுமா? திருப்பி வந்து நான் அந்த டம்ளர் சைஸ் காமிக்கிறேன். அந்த கப் சைஸ் எப்படி நாங்க வந்து வெல்லம் மெஷர் பண்ணி போட்டோன்றது. அபவுட் 150 கிராம் ஒரு கேலன் மில்க்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தானா இன்னும் நல்லாவே திக் ஆகி வருது. சம்டைம்ஸ் வந்து யூனோ இதே கன்சிஸ்டன்சிலேயே கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம், இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லைன்னா இன்னும் நல்லா கட்டி தட்டிக்கணும்னாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கு. மில்க் போர் பண்ணி எக்ஸாக்டாக 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ எங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் பிடிக்கும் எங்கள் ஃபேமிலியில். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம்.
பட் ஆனால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் விடலாம் இஃப் யூ வாண்ட் இட் டு பிகம் அ லாட் மோர் திக்கர் தென் வாட் யூஆர் சீயிங் ரைட் நவ். ஓகேம்மா, இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாமா? ஸ்டாப் பண்ணிட்டு இதை ஆற வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் கட்டி தான் கொஞ்சம் திக் ஆயிடும். ஓகே ஓகே ஓகே, சாப்பிட்ற பார்த்து கொஞ்சம். ஓகே, ஸோ இதுதான் எங்காத்து Therattipal, Palkova. Therattipal is ready. Thank you for watching. So, this is the final consistency. இதோட நாங்க ஸ்டாப் பண்ணிட போறோம். என்ன ஒரு எக்ஸ்ட்ரா 5 minutes வெச்சோம். அவ்வளவுதான். So, overall 3 hours 5 minutes ல முடிஞ்சிருது. Palkova, Therattipal ready ஆயிடுது. Once again, thank you so much for watching. Please support us and subscribe to our channel. Thanks.